ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹேட் டு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதாவது சின்ன வயசுல இருந்தே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது, ஹீரோயினுக்கும் ஹீரோவும் சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பழி சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆகி ரெண்டு பேர் லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த டிராமால பார்க்க போறோம். இது ஒரு மினி டிராமான்றதுனால எல்லா எபிசோட்ஸையும் சேர்த்து ஒரே வீடியோவாவே அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஏன்யூவை காட்டுறாங்க. அவ யாருக்காவோ ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்கா. சமைக்கும் போது என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்கேன், நல்ல வேலை எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனா அங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசு உடஞ்சு போயிடுது. ஏன்யூவோட லைஃப்ல சந்தோஷம் அப்படின்றது இவன் மட்டும்தான். ஆனா இப்ப அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே மனசு உடஞ்சு அழுதுட்டு இருக்கா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோயின் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அழுது அழுது அவளோட ஒரு சைட் கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. இப்ப கூட என் யுவ பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையன் ஹீரோயின் மேல ஏதோ கேரிங்கா இருக்கான்லாம் தப்பு கணக்கு போட்டாதீங்க. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவன் பேரு ஜே. அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் வெறுப்பேத்துற வேலையை தான் கரெக்டா பாத்துட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட ஒரு சைடு கண்ணுக்கு என்ன ஆச்சு, இனிமே அவ்வளவுதான், ஒரு கண்ணு வேலை செய்யாம போயிடும், கண் இல்லாம பார்த்தா நீ ரொம்ப கேவலமா இருப்ப, நீ கண் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெறுப்பேத்திட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம ஹீரோயினும், உன்ன யாரும் இங்க வர சொன்னது, நான் எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலையே அட்மிட் வச்சுக்கிறேன், தயவு செய்து நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ அடிச்சு துரத்து விட்டுறாங்க. பெட்ல வந்து படுக்கும் போது ஹீரோவோட பிளாஷ்பேக் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செய்து இவனை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, சின்ன வயசுல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்ன கடுப்பேத்துற வேலையை மட்டும் இவன் கரெக்டா பாத்துட்டே இருப்பான். சின்ன வயசுல ஒரு நாள் இப்படிதான் ரேங்க் கார்டுல சைன் வாங்குறப்போ வீட்டுல எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏமாத்தி எங்க அப்பாவை சைன் பண்ண வைக்க ட்ரை பண்ண, ஆனா கடைசி நேரத்துல சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி இவன் வந்துட்டான். வந்த உடனே எங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துட்டான். அங்கிள், இது என்னோட ரேங்க் கார்டு, அவளோட ரேங்க் கார்டு இல்ல, இவ ஃபெயிலான மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரேங்க் கார்டு எடுத்து காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, எங்க வீட்டுல என்ன துரத்தி துரத்தி அடிச்சாங்க, எங்க அம்மா விளக்கு மாத்தெல்லாம் அடிச்சாங்க, அடி கூட நல்ல பலமா விழுந்துச்சு தெரியுமா, அப்ப கூட அவன் வந்து காப்பாத்தாம ஓரமா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். இவனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, இப்ப மட்டும் என்ன, ஹைஸ்கூல் படிக்கிறப்போ கூட இப்படிதான், இந்த ஸ்கூல்லே ஹேண்ட்ஸமான பாய் ஒருத்தன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான், அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நீ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வெயிட் பண்ணு, நான் இன்னைக்கு நைட் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நானும் போனேன், மணிக்கணக்கா வெயிட் பண்ணேன், ஆனா என்ன பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமான பாய் எல்லாம் வரல, நாலஞ்சு கொசு தான் வந்துச்சு, அதை அடிச்சு என் கையெல்லாம் வலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி ஒரு கேவலமான இன்டர்வ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா ஏன்யூவை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அழுதி புலம்பிட்டு இருக்கா, இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா இதுக்கப்புறம் நான் இப்படி அழுதுட்டே இருக்க போறது இல்லை, அவனை எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வாசல்ல நின்றுட்டு இருக்கா. அந்த வாசல்ல ஒரு நோட்டீஸ் போர்டு ஓட்டிட்டு இருக்கா, அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு என் கூட யாராவது பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நம்ம கண்டிப்பா அந்த வேலையை ட்ரை பண்ண தான் போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா ஹீரோயினும். அப்படியே சீனை கட் பண்ணா பார்க்ல இன்டர்வியூக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்த நிறைய பேர் வராங்க. ஃபர்ஸ்டா ஒருத்தன் வரான், அந்த சொட்ட தலையை வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்னால நீங்க சொல்ற டைமிங்க்கெல்லாம் வர முடியாது, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வர முடியும், ஏன்னா அப்பதான் எனக்கு ஆபீஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வரவே தேவையில்ல, தயவு செய்து இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாங்க. ரெண்டாவதா ஒருத்தன் வரான், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனுக்குமே எனக்கு ஓகே தான், ஆனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அவன் நோ சொல்லிட்டானா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சம கடுப்புல, இப்ப நீயா எந்திரிச்சு போறியா இல்ல அடிச்சு துரத்தவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் போயிடுறான். உனாதான் ஒருத்தன் வரான், இவன் தான் சரியான ஹைலைட்டு, அவன் பாட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா பாத்துட்டு இருக்கான், எதுவும் உண்மையான ஜாப் இன்டர்வியூ நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே எழுந்து போயிடுறான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா, இது வரைக்கும் எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துட்டோம், உனக்கு யாருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, பேசாம உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஜே இருக்கான்ல அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றதுக்கு, அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன், நான் டார்ச்சர் பண்ணணும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சது என்னோட எக்ஸ தான், ஜேவன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்னா அவன் என்னதான் டார்ச்சர் பண்ணுவான், என்னதான் கஷ்டப்படுத்துவான், அதனால இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இன்னைக்கான இன்டர்வியூ முடிஞ்சிட்டு எனக்கு யாரையுமே பிடிக்கல, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயினும் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ அந்த நோட்டீஸை பார்த்துட்டு பார்க்குக்கு வந்துடுறான். யூனிவர்சிட்டி வாசல்ல நோட்டீஸ் வச்சது உன்னோட வேலை தானே அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணு என்னோட வேலை எல்லாம் கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா.
உனக்கு இப்போ ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் வேணும் அதானே, நானே உனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், ஆனால் இன்னைக்கு நைட் என் கூட டின்னர் வரேன் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா அது என்னோட கஷ்டம் என்னோட கவலை, அதை நானே பார்த்துக்கிறேன், நீ உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்யும் ஹீரோவை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கேருந்து கிளம்புன ஹீரோயின் வந்து நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து குக் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரில, அதனால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவள் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்லேயே ஹீரோனோட எக்ஸும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவளை கடுப்பேற்றுறதுக்காகவே அவன் முன்னாடி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆர்டர் இருக்கிறன்ற பேரில் ரொம்பவே கடுப்பேற்றிட்டு இருக்கான். ஹீரோனால எதுவுமே பேச முடியல, சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜே வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ஹீரோனை ஹக் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இதுதான் கரெக்டான சான்ஸ், நானே உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், இப்போ என் கூட சேர்ந்து நடிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. ஜே அவளோட எக்ஸை கடுப்பேற்றணுன்றதுக்காகவே ரொம்பவே செல்லோ டார்லிங் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து அவளோட எக்ஸ் கடுப்பாலாம் ஆகல, அந்த எக்ஸ் கூட இருந்த பொண்ணு கடுப்பா எஞ்சி போயிட்டு இருக்கா. என்யூ ஜே கிட்ட கேட்கா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் என்னோட எக்ஸ் தானே கடுப்பேற்றணும்னு நினைச்சேன், இந்த பொண்ணு ஏன் கடுப்பாக எஞ்சி போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா, நான் அவளை கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் கடுப்புல எஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடு, இப்போ சொல்லு, நான் உனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கவா இல்லை எக்ஸ் கிட்ட போய் இப்போவே எல்லா உண்மையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது, சரி சரி நீயே இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அவனை கம்பல் பண்ணுறா. அது எப்படி சும்மா நடிக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன், நீ என்ன ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு தானே போட்டுட்ருக்கேன், அங்கே வந்து எனக்கு சமைச்சு போடு, நீ அப்படி சமைச்சு போட்டேன்னா நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் அந்த டீலிங்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஃபுட்பால் கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ தான் விளாண்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு ஆப்போனன்ட் டீமில் ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் விளாண்டுட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் விளாண்டுட்டே இருக்காங்க. ஏன்யூவும் அங்கே வந்திருக்கா, ஒரு கண்ணில் மட்டும் கட்டு போட்டுட்டு ஜெய வச்சு ஏறப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அப்படியே ஜெய வச்சு ஏறப் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுகளுக்கு அடுப்பாச்சா என்னன்னு தெரில, பால் அப்படியே ஹீரோன் மேலே தூக்கி போட ஹீரோன் மேலே பால் பட்டுருது, அவள் அப்படி கீழே விழுந்துடுறா. ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோன் கிட்டே கேரிங்காக பேசிகிட்டு இருக்கான், உனக்கு எதுவும் அடிப்படலை எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோனும் அப்படியே பேட்சப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிள் கேப்பில் அவன் மனசில் இடம் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பாக இருக்குது. அதனால ஹீரோன் கிட்டே வந்து, உனக்கு எதுவும் ஆகலைல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயே பால தூக்கி வீசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான். இங்கே நடந்த சம்பவம் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, எப்படியாவது அவங்ககிட்ட திரும்ப சேர்ந்துடலான்னு பார்க்கும்போது இடையில இவன் வந்து குழப்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கா. நைட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணும்போது அவங்ககிட்ட பேசி புலம்பிக்கிட்டே இருக்கா, எல்லாமே ஒன்னால தான், நான் எப்படியாவது அவங்ககிட்ட திரும்ப போய் சேர்ந்திருப்பேன், நீதான் இடையில வந்து இப்படி பண்ணிட்ட, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கையில கத்திப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அம்மாடின்னு கத்தின உடனே ஹீரோ குளிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வந்துட்டான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ கையில பிளட் வந்துட்டு இருக்கு. உனக்கு அறிவே இல்லையா இவ்வளவான் ரத்தத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க, சரி ஓகே வீடு சரியா போயிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, எனக்கு கையில அடிபட்டுருச்சு என்னால சமைக்கலாம் முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு டின்னர் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீ தான் எனக்கு டின்னர் சமைக்கணும், நானா சமைக்க முடியாது அப்படின்னு திமுறா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன செய்ய, எனக்கு ஒரு நாள் தானே தலையெழுதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறான். அப்படி விதவிதமா சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோன் கேக்குற எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கான். அது எல்லாமே ஹீரோனோட கனவு தான். ஹீரோ கிச்சனுக்குள்ள போன உடனே அடுப்பு பார்த்த தெரியாம பத்தி இப்படி தீ பிடிச்சிடுது, நீ மட்டும் இங்க வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஹீரோயினே வந்து ஆஃப் பண்ணிடுறா. நான் தான் சொன்னல எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னாலும் நீ தான் இன்னைக்கு சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அடம் பிடிச்சிட்டு டின்னருக்காக ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ செஞ்ச டிஷ் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். அது ரொம்பவே தீஞ்சு போய் கன்றாவியா இருக்கு. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஜே என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் லைஃப்பில் வந்து நான் நிறையவே கஷ்டம் கொடுத்துருக்கேன், இப்போ கூட இந்த டின்னர் தீஞ்சு போனதுக்கு நான் தானே காரணம், இவ்வளோ கேவலமான ஃபுட்டை நீ சாப்பிட்றதுக்கு நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிடு உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இவன் பேசுகிறதுலாம் கேட்ட ஏன்யூவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடு, ஏதோ நடக்க போகிற பார்பிக்யூ ஈவெண்ட்டுக்கு என்னோட எக்ஸும் எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு போகிறாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் அவனை கடுப்பேற்றணும், என்ன பிளான் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே பிளான் பண்ண மாதிரி அந்த பார்பிக்யூ ஈவெண்ட்டும் நடக்குது. ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. ரெண்டு கப்புள்ஸும் ஆப்போசிட்ல நின்று முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்திருக்கா. அவ வந்து ஹீரோன் கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, இது என்ன கண்ணில் பேண்டேஜ், இதை போடாமலே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, நான் ஹீரோவை கூட்டிட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
ஜேவே என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஜேவும் ஹீரோயின்காக ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வந்து இந்தா டார்லிங் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஏன்யும் என்னடா இவன் வியடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஜே கண்ணிலே காமிக்கிறான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்கான் இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி. ஹீரோனும் அப்படியே சாப்பிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்து செம்மையா கடுப்பாக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தனியா நிற்கும் போது ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான், நீ என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி 2 வருஷம் ஆகுது, பிரேக்கப் பண்ண கொஞ்ச நாள்ல நீ ஜே கூட சுத்திட்டு இருக்க, நீ அவனை லவ்லாம் பண்ணல, அவ கூட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கன்றது பச்சையா தெரியுது, அதனால இந்த மாதிரிலாம் பண்றது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சா நீ அதை அப்படியே வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, ஆனா நானும் ஜெயும் லவ் பண்ணதான் செய்யறோம், அதுல உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கப்பிள்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின கடுப்பேத்தணுன்றதுக்காகவே ட்ரூத் ஆர் டர் கேம் எல்லாம் வச்சு ஒரு ஸ்மைலி டால் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்மைலி டால் யார் பக்கத்துல போய் உழுதோ அவங்கதான் நிறைய ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. அது வேணும்னு ஹீரோயின் பக்கத்துல போற மாதிரி ஹீரோயின் கிட்ட தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் பயங்கரமா குடிச்சு அப்படியே மட்டையாயிடுறா. ஹீரோ தான் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு தாங்கி தாங்கி கூட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்கு பயங்கரமா புலம்பிட்டே வந்துட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அதான் காது கொடுத்தே கேட்காம அந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன அவமானப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருப்பா, அவகிட்ட போய் நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகலான்னு பாக்கும்போது ஹீரோ தான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வர வழியில யாரோ அவங்க மேல தனியெல்லாம் ஊத்தி விட்டுடுறாங்க. ஹீரோனால இதுக்கு மேல முடியல, சோ ஹீரோ தான் ஹீரோயின தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தவொடனே ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு ட்ரிங்க் பண்ணது எல்லாமே தெளிஞ்சு போச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. சரி இவனுக்கு நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், இவனுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ஒரு சாதாரண ஃபீவருக்கே பயங்கரமா அழுது புலம்பிட்டு இருக்கான். அவ்வளவுதான் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்ப தேவையில்லாம இவ்வளவு சில்லி விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நீ ஒரி பண்ற அளவுக்கு எல்லாம் இது ஒன்றும் பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது, நாளைக்கு கால தூங்கி இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, நீ இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தூங்குறியா, எனக்கு ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனும் சரி பாவேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே படுத்து தூங்கிடுறாங்க. இப்படியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோன் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோட டிஷர்ட்டை போட்டுட்டு இருக்கா. இது எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு ஜே கிட்ட வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எப்போ மிஷன் இல்லாம என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருப்ப, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சண்டை பிடிக்கும் போது ஜே வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறான், இல்ல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் உன்னை தவிர இங்க வேற யாருமே கிடையாது, நீ தான் மாத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காத என்யூ வந்து அவனை எப்படியாவது அடிச்சு வெளியே துரத்தணும்னு சொல்லி தலைவாணியெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்கா. ஜேவும் எவ்வளவு சொல்லி பாக்குறான் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி, ஆனா இதுக்கு மேல இவள் தாக்கு பிடிக்க முடியாது, இவ்வளவு நம்ம வழியில தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு குட்டி சத்தானே ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இவளும் பின்னாடியே துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். அங்க வந்து பார்த்தா ஹீரோ டீ போட்டுட்டு இருக்கான். இவன் அவ்வளவு அழகா டீ போட்டுட்டு இருக்கான் போல, அதை அப்படி ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. எவ்வளவுதான் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நமக்கு பசிக்குமேன்னு சொல்லி இவ்வளவு ஆசையா டீ போட்டுட்டு இருக்கான். இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படி ஷையா ஃபீல் பண்ணி அப்படி சிரிச்சுட்டு எல்லாம் இருக்கும்போது ஹீரோவும் டீ எடுத்துட்டு அப்படி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். கொடுங்க கொடுங்க எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வாய பொழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவனை மொக்க பண்ணிட்டு சோஃபால உட்காந்து டீயை குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த டீயை அவன் அவனுக்கு தான் போட்டான் போல, அது தெரியாம ஹீரோயின் வந்து நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவளே இமேஜின் பண்ணிக்கிட்டா. இது அவனுக்கு தெரிஞ்சா ஓவரா ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோனை பாக்குறதுக்காக ஜேயோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோன் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கா அப்படின்னா, நீ உண்மையாவே ஜேவை லவ் பண்றியா என்ன, அவனுக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு மட்டும் தானே இருக்கான், ஆனா நீ பேசுறது நீ நடந்துக்கிறதா பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லை, உன்னோட கேரக்டர்ல நிறையவே சேஞ்சஸ் தெரியுது, என்ன கேட்டாலும் எடுக்க முடக்கவே பதில் சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் எனக்கு நடிச்சிட்டு மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு வரப்பா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. ஆனால் விஷயம் என்னென்னா, ஹீரோயின் கொஞ்சம் மேலே லவ் வந்துருச்சு, ஆனால் அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜேக்காக ஸ்பெஷலாக சமைச்சு ஜே எங்கே இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சிட்டு அவனுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் சீனெலாம் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனால அப்படியே அழுதுகிட்டே கிளம்பும்போது ஹீரோ அவளை பார்த்துடுறான். ஏய் நில்லு, எனக்காக தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தியா, நீ என்ன பார்க்க தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்று பார்க்கறதுக்கு ஒன்றும் வரல, நான் எனக்கு தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன்,
நீ எனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கல, இனிமே அதுக்கு அவசியமே கிடையாது, இதோட நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதை கேட்டோடனே டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாளேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தனியா நின்றுட்டு இருக்கதை பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்துல வந்து பேசுறா. இப்பதான் அந்த பொண்ணு யாருன்றதே தெரியுது. அந்த பொண்ணு ஆக்சுவலி ஹீரோட சீனியர் மட்டும்தான். சும்மா தான் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டா போல. ஹீரோ இவன் ஏன் இப்படி பண்றான்றது தெரியாம அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்றா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு நான் யாருன்றது தெரியாதுல்ல, ஸோ மேபி அவ என்ன தப்பா நினைச்சிட்டு இப்படி கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். நீ எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட உன்னோட லவ்வை சொல்லி அவகிட்ட எப்படியாவது புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்படியா கூட இருக்கலாம்ல, அப்ப நான் ஒண்ணு பண்ணேன், நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நடி, அவளை எப்படியாவது பொசசிவ் பண்ணி அவையாலே சொல்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த சீனியர் பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. எல்லாரும் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பயங்கரமா அந்த பொண்ணுகிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி தங்கமே செல்லமேன்னு ஹீரோயின் எப்படிலாம் கொஞ்சினானோ அந்த மாதிரிலாம் கொஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு கடுப்பாலாம் ஆகல. அவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயத்துல ஒரு ஜோக்கே இல்லைன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவ சிரிக்கிறதுலே தெரியுது பச்சையா நடிக்கிறா அப்படின்றது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த சீனியர் கேர்ளுக்கு ஆசையா பாப்கார்ன் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்ன பண்ணுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு வாயில குத்தி குத்தி அமுக்கிட்டு இருக்கா பாப்கார்னை. இந்த சாப்பிட இந்த இப்போதைக்கு உனக்கு இவ்வளவு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு எப்படி போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம என்யூவை ஜேக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஒரு நாள் ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஹேண்ட்ஸமான பையன் லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான்ல, அந்த லவ் லெட்டர் வேற யாருமே எழுதல, நம்ம ஜே தான் எழுதியிருக்கான் போல. ஹீரோயின் கிட்ட லவ் சொல்ல தயங்கி போய் அவளை ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வெயிட் பண்ண சொல்லியிருப்பான். அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கிளப்ல ஆப்போசிட்ல தான் அவன் விளாண்டுட்டு இருந்திருப்பான். ஹீரோயினும் அங்க தனியா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பா. ஆனா அவகிட்ட சொல்றதுக்கு தைரியமே இல்லை. சின்ன வயசுல இருந்தே சண்டை பிடிச்சிட்டே இருக்கும். எப்படி சொன்னா அவ அச்சப் பண்ணிப்பாளா என்னன்றது தெரியலே. நம்ம பயத்திலேயே அவன் லவ் சொல்லாம விட்டுருக்கான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஆர்மி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ரோஸ் தூக்கிட்டு வந்து நின்னா, ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்து மனசுடைஞ்சு போன ஜேவும் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு ஒன் சைடாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ரெண்டு வருஷமா ஹீரோயின் பின்னாடியே சுத்தி இருக்கான். அவளுக்கு தெரியாம நிறையவே நோட் பண்ணியிருந்திருக்கான். ஹீரோனுக்கு இது எதுவுமே தெரியாது. ஆனா ஹீரோன் அவளோட லைஃப்ல சந்தோஷமா தான் இருந்திருக்கா. ஜேவை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி வாசல்ல எப்போ அந்த நோட்டீஸ் போர்டை நம்ம என்யூ ஓட்டினாலோ அதுக்கப்புறம் தான் ஜேக்கு நிம்மதியே வந்திருக்கு. எப்படியாவது இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, ஹீரோயின் கிட்ட போய் எப்படியாவது சேர்ந்துடணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மீட் பண்ணிக்கிறாங்க. மாத்தி மாத்தி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற விஷயம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச உடனே செம்ம கடுப்பாகிறான். உடனே அந்த பர்மனண்டா இருந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்அப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். பயங்கரமா குடிச்சிருக்கான் போல, அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை, ரெண்டு வருஷம் சந்தோஷமா தானே இருந்தோம், இப்ப என்ன மறந்துட்டு நீ ஜே கூட போயிடுவியா, அது எப்படி உன்ன நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண, ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து அவன் மண்டையிலே போட்டுடுறாங்க. அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில போது தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உணர்வே வருது போல அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இப்போ இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் திரும்ப சேர்ந்துட்டு அவனும் சந்தோஷமா அவன் லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொல்லையுமே கிடையாது. மாறி மாறி ரெண்டு பேரும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே ஃபீல் குட்டா இருந்துச்சுல்ல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மூவி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் அடுத்து ஒரு நல்ல ஹைஸ்கூல் ட்ராமா வெயிட்டிங்ல இருக்கு. அதை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க.